கன்னி ராசி அன்பர்களே, 2ல சுக்கரன், 3ல குரு, 4ல சனி, 5ல கேது, எப்படி யாருக்கு கிடைக்கும்? 11ல ராகு. உலகத்தையே ஆளக்கூடிய நேரமாக இருக்கிறது. திடீர்னு எம்எல்ஏ போஸ்ட் உனக்கு கொடுத்துருக்கேன்னு கன்னிராஜிக்கு யாராவது சொல்லி எம்எல்ஏ போஸ்ட் வந்தீங்கன்னா முதல் எனக்கு வந்து கண்டிப்பாக அன்பளிப்பு கொடுக்கணும். சாதாரண அன்பளிப்பாக இருக்கக்கூடாது, வெயிட்டாக சொல்கிற மாதிரி கொடுக்கணும். 2 விளக்காக, பெரிய விளக்காக எடுத்து வச்சணும். கன்னிராசிக்காரர்களுக்கு எம்எல்ஏ, எம்சி, நிர்வாக அதிகாரி, பிரசிடெண்ட், கிராமத்தில் பிரசிடெண்ட்டு, கிராமங்களில் மாவட்ட வாரியாக பதவிகள், இப்படியெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதோ அப்படிப்பட்ட பதவிகள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். அணிவகுத்து கோர்த்தது போல் கிரக மாளிகா யோகத்தை பெற்றவர்கள் 11ல ராகு, தன்னுடைய ராசிக்கு 7ல செவ்வாய், அங்கே கவர்மெண்ட்டிலேருந்து உங்களுக்கு பரிசுகள், மெடல்கள் கொடுக்கக்கூடிய நேரம், பதவிகள் கொடுக்குற நேரம், பட்டங்கள் வாங்கக்கூடிய நேரம். அதில் ராகுகேது மாறிட்டாலே கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகிடுவீங்க, எம்சி ஆகிடுவீங்க, ஒரு கிராமத்தில் பிரசிடெண்ட் ஆவீங்க, சேர்மன் ஆவீங்க. அதாவது கவர்மெண்ட்டில் என்ன தொழிலில் உங்களை போஸ்டிங்கில் போடணுமோ அந்த தொழில் போகிறேன் வரும். இப்போ கவர்மெண்டில் ஒருத்தன் பேங்க் போட்டிருக்கான் கிடச்சிரும், ரயில்வே போஸ்டிங் கிடச்சிரும், விமான போஸ்டிங் கிடச்சிரும், மரைன் இன்ஜினியரிங் கிடச்சிரும். கன்னிராசியில் உள்ள அனைத்து பேருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதால் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்த்தி நீங்கள் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று ஆசீர்வதித்து, அது புதன் ஆதிக்கம் உள்ள வீடு, மகாவிஷ்ணுவுடைய வீடு, நல்லா தெரிஞ்சுக்கணும். மிதனமும் கன்னியும் மகாவிஷ்ணு வீடு, அடுத்த வீடு லட்சுமி வீடு. எப்படி பாருங்கள், மகாவிஷ்ணு முன்னால் இருக்கார், மகாலட்சுமி முன்னால் இருக்கார், அவருக்கு முன்னாடி இவர் இருக்கார், இவருக்கு முன்னாடி அவர் இருக்கார். அப்போ இந்த ரெண்டு பேரும் உங்களை எப்படி ஆக்குறாங்க, பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி உங்களை படுக்க வைத்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறோம். வெற்றி உங்களுக்கே கன்னிராசி அன்பர்களே, வாழுங்கள். உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.